ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னோடய ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாய் லைஃப் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அக்ஷய திருதி பூஜா ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி அக்ஷய திருதி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும் இல்லை ஒரு பூஜை ஆகட்டும், நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அந்த பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரீவியஸ் டே இல்லைனா அந்த பூஜைக்கு முன்னாடி ப்ரேயராகவே வந்து நம்ம எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பூஜா டைமில் வந்து ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட முடியும். இல்லைனா அந்த டைமில் வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் பரப்பரன்னு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து நவீன் கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மெல்லு. அது வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஒரு 4 பாக்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ என்கிட்ட இருந்தது வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அதை வந்து ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பூஜா திங்ஸ் எல்லாமே திரி எண்ணெய் சூடம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன் ஒரு பேஸ்கெட்டில். ஸோ அது தீர தீர வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி அக்ஷய திருதி பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். கப்பு, டம்ளர், மனை, அப்புறம் வந்து பேக்ட்ராப். எப்போவுமே சாமிங்களுக்கு வந்து பேக்ட்ராப் செய்யறதுக்கு இந்த மாதிரி தோரணம் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ட்ராப் வந்து நான் செஞ்சு சாமியை வந்து அமர வைப்பேன். ஸோ அதுக்கு தேவையான தோரணம், அப்புறம் வந்து மணப்பலகையில் விரிக்கக்கூடிய சாமியோட கிளாத்து எல்லாமே தான் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உட்டன் பலகையை தான் வந்து நான் பேக்ட்ராப்க்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு பேக்ட்ராப் தான் நான் செய்ய போகிறேன் இந்த தோரண் வச்சு. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் அந்த பேக்ட்ராப். பட் அவுட்லுக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தோரண்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பேக்கில் வந்து எடுத்து நான் உடனே வச்சுருவேன். ஸோ தட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்தது மணப்பலகை வச்சு அதில் வந்து ஒரு கிளாத் விரிச்சிட்டு சாமியை வந்து நான் அமர வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு தான் நம்ம வந்து அக்ஷய திருதி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நெத்தியில் வச்சு விட்டுறேன். எப்போவுமே வந்து பூஜா திங்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக, புது விளக்கு இல்லை பூஜைக்குன்னு நம்ம வந்து கப்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எடுக்கிறோன்னா அந்த பூஜை முடித்த உடனே அதுக்கான பேக்ஸில் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் யூசேஜுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு தோரண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம சாமியை சுற்றி இந்த மாதிரி வச்சிடலாம், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வச்சிட்ருக்கேன். இப்படி தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம மனசுக்கு எப்படி தோணுதோ அந்த முறையில் வந்து நம்ம வழிபடலாம். இது வந்து நான் என் இமேஜினேஷனுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து கும்பிட்ருக்கேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரங்கோலி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து இந்த மணையை வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மணையை வச்சுட்டு அதில் சின்னதாக வந்து நான் சாக் பீஸால் வந்து கோலம் போட்டுட்டு அது மேலே தான் வந்து நான் விளக்கு வைக்க போகிறேன். சின்ன கோலம் தான், எனக்கு பெருசாக கோலம்லாம் தெரியாது. ஸோ சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த குபேர விளக்கை தான் நான் வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் டேவே பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பூஜா டே அன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். பட் நாங்கள் வந்து என்னால் அன்றைக்கி ப்ரீவியஸ் டேயில் பண்ண முடியல. ஸோ தட் நான் வந்து அக்ஷய திருதி அன்றைக்கி மார்னிங் தான் நான் இது வந்து செஞ்சிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங்கே எழுந்து விளக்கு வச்சு திரி மட்டும் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம ஏற்றுற நேரத்தில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் திரி மட்டும் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு பிளேட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிளேட்டில் வந்து பச்சரிசி போட்டு தான் வைக்கணும். பட் எனக்கு அது அப்புறமா தான் தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கப்பு வச்சுட்டு லக்ஷ்மி தேவிக்கு உகந்த மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து பருப்பு, நீங்கள் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இல்லை துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம்,
அது மூணையும் தான் நான் வைக்க போகிறேன் அந்த கப்பில். அதுக்கு நடுவில் வந்து மாலை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ மாலை வந்து சாத்தியர்லாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். மஞ்சள் வந்து நீங்கள் மஞ்சள் பவுடராகவும் வச்சுக்கலாம், இல்லை மஞ்சள் கிழங்கு வந்து அஞ்சு இல்லை மூணு அப்படின்ற ஒத்தப்படையிலையும் வந்து வச்சுக்கலாம். நான் மஞ்சள் கிழங்கு வந்து அஞ்சு மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் தாளம் குங்குமம் அது ரொம்ப வாசனையாக இருக்கும், மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த தாளம்பூ குங்குமமும் வந்து நான் ஒரு பவுல் ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக நம்ம வச்சு வழிபடுறது தான். இன்றைக்கி நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பாசி பருப்பு வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். சில பேர் இது கூட வெல்லமும் வைப்பாங்க. நான் ஆனால் இன்றைக்கி நெய்வேதியம் வந்து ஸ்வீட் வைக்க போகிறதுனால வந்து நான் இங்கே வந்து இப்போ வைக்கல கப்பில், இந்த மூணு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் உதிரி மல்லி வந்து வாங்கியிருந்தோம், அதையும் போட்டு டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு அலங்காரம் பண்ணிடலான்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து உதிரி மல்லியும் பட்டன் ரோஸில் வந்து எல்லோ அண்ட் ரெட் கலர் தான் வந்து வாங்கியிருக்கேன். தாமரைப்பூ வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன், சாமிக்கு ரொம்ப பிடிக்குமேனு. பட் இன்றைக்கி ஹை டிமாண்ட், பூவெல்லாம் செம்ம ரேட்டு, தாமரைப்பூ கிடைக்கவே இல்லை. இப்போ நான் வாங்கியிருக்கிற அந்த எல்லோ ஃபுல்லாக வந்து எல்லோ அண்ட் ரெட் ரோஸ் தான் கிடச்சிச்சு. கலர்ஸ் இருக்கும் எப்போவுமே, பட் இன்றைக்கி வந்து எல்லோ அண்ட் ரெட் தான் கிடச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு எல்லோ ஒரு ரெட், ஒரு எல்லோ ஒரு ரெட்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு ரோஸ் வந்து ஒரு ரோவும், அடுத்தது வந்து எல்லோ ரோஸ் ஒரு ரோ வச்சு இந்த மணப்பலகை ஃபுல்லாக வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விளக்கு வச்சுருக்கிற மனையையும் வந்து ரோஸ் வச்சு நான் டெக்கர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து பூ வாங்கி சாமியை வந்து அலங்காரம் படுத்தி, அதுவும் நம்மளே வந்து அலங்காரம் படுத்தி கும்பிட்றப்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். வீடே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப விசேஷ கோலமாக, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் படுத்தி பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அது அன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல், ஒரு ஹாப்பினஸ் வந்து ஆட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ வந்து பச்சரிசி வந்து கொட்டிட்டு அதை நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சோம் பார்த்திங்களா குங்குமம் மஞ்சள் அப்புறம் பருப்பு அதெல்லாமே வந்து வைக்கணும். இது ஆக்சுவலாக முன்னாடியே செஞ்சுருக்கணும், எனக்கு அது தெரியலை. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க பச்சரிசி வந்து வச்சு தான் அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலசம் வச்சும் வைப்பாங்க, பட் எங்கள் இதில் வந்து கலசம் வைக்கிற முறை கிடையாது, அதனால் நாங்கள் வந்து வைக்கலை. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சு, சில பேர் காசிக்கு போயிருப்பாங்கல்ல அவங்க வந்து அந்த தீர்த்தத்தை அந்த கலசத்தில் வச்சு மாயிலை வேப்பலை இதெல்லாம் விட்டு அதில் வந்து பச்சரிசி ஒரு கப்பு அது மேலே வச்சு பச்சரிசி வச்சு தங்கம் காசு எல்லாமே வந்து வச்சு கும்பிடுவாங்க. பட் எங்களுக்கு அந்த முறை இல்லாதனால நாங்கள் வந்து பண்ணலை. இப்போ மனைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பிளேட் வச்சு வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் வந்து வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச பழங்கள், நான் வந்து இன்றைக்கி எல்லா பழத்துலேயும் ஒவ்வொரு பழம் வாங்கியிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச பழங்கள் இல்லை அப்படின்னா கூட வாழைப்பழம் வச்சு கும்பிட்டா கூட நமக்கு போதுமானது தான். ஆனால் எப்போவுமே சாமி கும்பிட்றப்ப அதாவது விசேஷ நாட்களில் எலுமிச்சம்பழம் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே விசேஷம். ஸோ அதை வந்து நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். வெத்தலைப்பாக்கோட எலுமிச்சம்பழம் அப்புறம் வாழைப்பழம் இல்லை இந்த மாதிரி இதை எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்லாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் குட்டி உருளி இருந்துச்சு அதை எடுத்திருக்கேன். தாமரை பூ கிடைக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் தாமரை வந்து மேலே வச்சுட்டு சுற்றி வந்து இப்போ ரெட் கலர் ரோஸால் வந்து நான் டெக்கர் பண்ணிட போகிறேன். பண்ணிவிட்டு நம்ம பழம் வச்சுருக்கோம்ல பிளேட் அதுக்கு பக்கத்தில் வந்து நான் வச்சிட போகிறேன். சாமிக்கு வந்து தாமரை ரொம்ப உகந்ததுனால நான் இந்த பிளேட் வந்து இப்படி டெக்கர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பெரிய உருளியும் வந்துட்டு கழுவிட்டு தண்ணி பிடிச்சி அதுலேயும் வந்து ரோஸ் போட்டு டெக்கர் பண்ணி கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சிட போகிறேன். உருளியில் வந்து இந்த மாதிரி ரோஸ் போட்டு அதை பார்க்குற அழகே செமையாக இருக்குங்க. அந்த ஓவர் லுக் வந்து பாருங்களேன் இப்போது.
இது எப்படியும் நமக்கு ஒரு 1 வீக் கிட்டே ஸ்டே ஆகும். அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் இருக்கனால 1 வீக் கிட்டே வந்து நமக்கு வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம பச்சரிசி வச்சோம்ல, அந்த பிளேட்டில் வந்து நான் 500 ரூபா பணமும் ஒரு கோல்டு ரிங்கும் வச்சிட்றேன். இந்த மாதிரி எப்போவுமே வருஷமும் வந்து நம்ம வீட்டில் செல்வமும் தங்கம் எல்லாமே வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி வைக்கிறது ஐதீகம். ஸோ அந்த உருளையும் கொண்டு வந்து நான் வச்சுட்டேன் பழத்து பழ பிளேட்டுக்கு பக்கத்துலேயே. ஊதுபத்தி, அப்புறம் வந்து சாமிக்கு தண்ணி, அப்புறம் சாம்பிராணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு வந்தோடனே விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் வேலை. அம்மா வந்து விளக்கேற்றிட்டுருக்காங்க. மேலே சாமிக்கு வந்து முதல்ல விளக்கேற்றிட்டு அப்புறம் கீழே மனையில் வச்சோம்ல லக்ஷ்மி, அவங்களுக்கும் இப்போ வந்து விளக்கேற்றிடுவாங்க. ஸோ விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி இப்படி தான் இருக்காங்க. நீங்களும் எல்லாருமே இந்த வீடியோ வழியாக வந்து லக்ஷ்மியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த பாசிட்டிவிட்டி வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சாமிக்கு வந்து சாம்பிராணியும் வந்து காட்டியாச்சு. இப்போ ஓவரால் லுக் வந்து பாருங்கள். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு அம்மா வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஓவரால் லுக் சாமி கும்பிட்டதுக்கப்புறம். தங்கம் தான் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றது கிடையாது. தங்கமோ இல்லை வெள்ளியோ வந்து சாஸ்திரத்துக்கு வந்து வச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி எப்போவும் எங்கள் வீட்டில் வந்து செல்வம் செழிப்போடு நாங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். அது வந்து ஐதீகம். ஸோ வெள்ளி கூட வச்சு நம்ம வழிபடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி நல்ல விசேஷ நல்லா ஸோ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஈவினிங் போல் கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு பட் வரலை. நாங்கள் வந்து ரெங்காரெங்கா கோபுரம் வழியாக தான் வந்து போயிருந்தோம். ரெங்காரெங்கா கோபுரம் வழியாக வந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸ்ரீரங்கத்தில் வந்து கல்ச்சட்டியும் இரும்பு பாத்திரங்களும் ரொம்ப ஃபேமஸ், நிறைய வச்சுருப்பாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நிறைய டிசைன்ஸில் வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் தாயார் சன்னதிக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும். மெயின் பெருமாள் வந்து இன்றைக்கி சம்மர் ரஷ், ஏன்னா லீவ் இல்லையா, அதனால் பயங்கர ரஷ். ஈவன் கார் பார்க்கிங் கூட இடமே கிடைக்கல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி நம்ம போய் தாயாரை கும்பிட்டுட்டு நான் சக்கரத்தாழ்வார் தன்வந்திரி பெருமாள்லாம் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போனோம். எப்போவுமே தாயார் சன்னதியில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயே வந்து பூ வச்சு வித்துட்ருப்பாங்க. அங்கே வந்து இந்த செண்பகப்பூ இதெல்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது சாமிக்கு வந்து கிரீடம் மாதிரி சூட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க. சரி செண்பகப்பூ வாங்கலாம் அப்படின்னு கேட்டோம். அந்த ஒரு ரவுண்டே வந்து 200 ரூபீஸ் சொன்னாங்க. இங்கே வந்து தாயார் சன்னதிக்கிட்ட வந்து எப்போவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வந்து ஒரு மூலம் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அது இன்றைக்கி அக்ஷய தித்தின்றனால எல்லா பூ ரேட்டும் வந்து பயங்கர ஹையாக இருந்துச்சு. தாயார் சன்னதியில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே சுற்று பிரகாரத்துக்கு வரப்போ இந்த மாதிரி ஒரு துளசி மாடம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி துளசி மாடம் தான் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் தன்வந்திரி பெருமாளையும் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டோம். கும்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பரமவாத வாசல் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கும்பிட்டுக்கோங்க. சொர்க்க வாசல் திறப்பாங்க எல்லா வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி அந்த வாசல் தான் இது. நீ க்ளோஸில் தான் இருந்துச்சு, வருஷத்தில் அந்த ஒரு வாட்டி தான் திறப்பாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக லைட்டிங்ஸோடு அங்கங்கே தோரணத்தோடு ஸ்ரீரங்கமே செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே தான் ஃபெஸ்டிவல் லுக் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ரஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா லீவ்னால நல்ல ரஷ் இன்றைக்கி. ஸோ சாமியெல்லாம் நல்ல திருப்தியாக கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி அந்த சுற்றுப்பிரகாரத்தில் காரில் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த பீக்காக் அழகாக ஒவ்வொரு பில்லருக்கும் தாவி தாவி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பீகாக்ஸ் வந்து இருந்துச்சு, நிறைய பச்சை கிளியுமே வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமில். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னையோட நாள் வந்து அக்ஷய தித்தி நாள் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சாய்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.